குட் டே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நீட் நமக்கு செப்டம்பர் 2021 நீட் வந்து செப்டம்பர் 12 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு டெய்லியும் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். டே ஒன்ல இந்த கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். இந்த லெசன் என்ன லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அபிங்ஸ் லெசன் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு NO2 இருக்கு, BR இருக்கு, N2Cl இருக்கு. நம்ம இப்ப இதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா இங்க N2Cl, ஏன்னா நம்ம அந்த N2Cl தான் இங்க இல்ல. சோ திஸ் இஸ் என்னது, டயோசோனியம் குளோரைடு, இந்த N2Cl. சோ நமக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் என்னன்னா, பென்சீன் டயோசோனியம் குளோரைடு N2Cl வித் H3PO2 அண்ட் H2O. H3PO2னா என்னது, ஹைபோபாஸ்பரஸ் ஆசிட். ஹைபோபாஸ்பரஸ் ஆசிட் ஆன் ஹைட்ரோலிசிஸ் இது நமக்கு என்ன கொடுக்கும்னா, பென்சீன் ரிங் கொடுக்கும். ஸோ இது ஃபுல்லா N2Cl ஃபுல்லா ரிமூவ் ஆயிட்டு யூ வில் கெட் அ பென்சீன் ரிங். அப்போ இங்க பாத்தீங்கன்னா N2Cl ஃபுல்லா ரிமூவ் ஆயிட்டு நமக்கு இங்க எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஆப்ஷன் வந்து பி, H3PO2 வித் H2O இன்டியூஸ் த காம்பவுண்ட் which will not contain N2Cl group. Okay, so the answer is B. Next one, nitrobenzene on reaction with concentrated H2SO4 and HNO3 at 80 to 100 degrees Celsius. So nitrobenzene is NO2 which reacts with nitrating mixture, that is HNO3 approach H2SO4. இப்போ NO2 இஸ் அ மெட்டாடைரக்டிங் குரூப். மெட்டாடைரக்டிங் குரூப் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், ஏன்னா நான் உங்களுக்கு எலக்ட்ரான் வித்ராயிங் அண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங்ல வந்து ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் அந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்னா என்ன, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா என்ன, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு. NO2 வந்து N டபுள் பாண்ட் ஓ, இங்க ஓ. ஸோ இது மோஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவா இருக்கிறதுனால என்ன ஆகும், எலக்ட்ரானை வித்ரா பண்ணும்போது திஸ் இஸ் ரிங் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், டிஆக்டிவேஷன். சோ திஸ் இஸ் அ டிஆக்டிவேட்டிங் குரூப், ரிங் டிஆக்டிவேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் இட் இஸ் மெட்டாடைரக்டிங். அப்போ நமக்கு மெட்டாடைரக்டினா என்ன பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க NO2 it will be in the meta position. So this is 1 2 and 3. So 1 3 dinitrobenzene, 1 3 dinitrobenzene will be your answer, ena adu vandu meta directing group. Para directing ah irundha namakku 1 4 kadaikum, but it is a meta directing. Next, on hydrolysis of a compound, டூ காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆப்டைன்ட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைட்ராலிசிஸ் ஒரு எக்ஸ்ன்ற காம்பவுண்ட் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ரெண்டு காம்பவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஒன் விச் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் சோடியம் நைட்ரேட் அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஸோ திஸ் காம்பவுண்ட், ஸோ திஸ் ஸ்டேட்டிஸ்டிக் வை, இது வந்து NaNO2 பிளஸ் HCl கூட ட்ரீட் ஆப் பண்ணும்போது, விச் டஸ் நாட் ஃபார்ம்ஸ் அயோடோ ஃபார்ம். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பா என்னது, வந்து ஒரு கீட்டோ குரூப் கிடையாது, சி டபுள் பாண்ட் ஓ கிடையாது. ஏன்னா சி டபுள் பாண்ட் ஓ வித் CH3 இந்த மாதிரி ஒரு இது இருந்தாதான் நமக்கு அயோடோஃபார்ம் டெஸ்ட் பிடிக்கும். ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் சொல்றாங்க, செகண்ட் ஒன் ரெடியூசஸ் டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன். ஸோ திஸ் ரெடியூசஸ் டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ். ஸோ விச் ரெடியூசஸ் டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் பாத்தீங்கன்னா, ஆல்கைட்ஸ் வில் பி ரெடியூசிங் டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் and we have formic acid. Formic also acid also will reduce tollens reagent and filling solution. So formic acid la pathina in the HCHO group irukku, it reduces tollens and filling solution. Ipo namba option la irundha poga mudiyum. Idhila pathina rendu compound kudukum sollitaanga. Ipo CN hydrolysis pannumbodhu enna varum, COOH varum. Idhu vandu namakku ore oru compound dhaan kudukum, appo idhu vandu option kadaiyadhu. ஸோ இதை நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது இங்க பிரேக் ஆகும்போது என்ன கிடைக்கும், இது வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுற இது எல்லாமே ஃபார்ம் ஆகாது, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், இது ஆன் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு காம்பவுண்ட் கொடுக்கும்னு சொல்றாங்க, இது கண்டிப்பா வந்து இது டாலன்ஸ் ரியேஜன் அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன் ஆன்சர் பண்ணாது.
சோ இதுவும் வந்து நமக்கு என்ன கொடுக்காது, என்ஐஎன் மோட்டு கூட வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட்டும் கொடுக்காது. சோ திஸ் வில் நாட் பி த ஆன்சர். இப்போ நம்ம இதுதான் வந்து ஆன்சரா இருப்போம். சோ சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, என்சி ஐசோசயனைட். திஸ் இஸ் ப்ரொபைல், ப்ரொபைல் ஐசோசயனைடு. ப்ரொபைல் ஐசோசயனைடு வந்து நாம ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, என்ஹெச் டூ ஒன்று கிடைக்கும், அப்புறம் ஹெச் சிஓஓஹெச் ஒன்று கிடைக்கும். ஸோ திஸ் ஆன் ரிடக்ஷன் வித் என்ஏஎன்ஓ டூ அண்ட் ஹெச் சிஎல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ யூல் பி கெட்டிங் சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ ஓஹெச். ஸோ ஆல்கஹால் வில் நாட் கிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட். தென் திஸ் ஃபார்மிக் ஆசிட் வில் கிவ் டோலன்ஸ் ரியேஜன்ட் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன். அப்போ அவர் ஆன்சர் வந்து என்னது, மித்தைல் ஐசோசயனைடு தான் நமக்கு ஆன்சர் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் தி ப்ராடக்ட் ஏ இஸ். இது வந்து ஒரு டைரக்ட் க்வெஸ்சன் தான். ஸோ நமக்கு வந்து பென்சீன் டயோசோனியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க, N2Cl ஆர் NCl. திஸ் ஆன் ரியாக்ஷன் வித் NH2. ஸோ நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே NH2 இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இந்த சிஎல்லோ இங்கே இருக்கிற ஒரு ஹெச்ஓ ரிமூவ் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டபுள் பாண்ட் என், நெக்ஸ்ட் ரிங் வித் NH2. ஸோ அவர் ஆப்ஷன் வில் பி டி, வித் இஸ் அன் எல்லோ டை. ஸோ இதெல்லாம் வந்து டை ஃபார்மேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் ஃபார் பென்சீன் டயோசோனியம் குளோரைடு அண்ட் நமக்கு என்ன அமீன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட், த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ பென்சீன் இன் ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியம். ஸோ நைட்ரோ பென்சீன் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ், அதனால இதை நான் வந்து சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் இன் அசிடிக் மீடியம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மல் ரிடக்ஷன்ல NH2 கிடைக்கும். இங்க நமக்கு என்ன கிடைக்கும்னா NHOH, பிகாஸ் இட் இஸ் இன் த ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியம். இது வந்து என்னது, ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன், ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன். நெக்ஸ்ட், இது இப்படியே இருக்காது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே NH2 இருக்கும். ஸோ இங்கிருந்து ஹெச், தென் ஹியர் யூ வில் கெட் அன் ஓஹெச். ஸோ அவர் ஆன்சர் வில் பி பேரா அமினோ ஃபீனால். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையா பார்த்தா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது. ஆன்சர் இஸ் பேரா அமினோ ஃபீனால் அண்ட் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். Next question, the correct statement regarding the basicity of aryl amines. So aryl amine na enna artham, benzene ring la irundhu benzene ring la, that is aniline is a aryl amine. Idoda basicity eppadi irukku nu pathina, aryl amines are generally less basic. Yen less basic appdin pathina, in the lone pair of electrons vandu enna pannu, benzene ring ku kuduthu inga vandu resonance irukum. Usually basic na enna artham, பேசிக்னா விச் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு கிவ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெசனன்ஸ்க்கு கொடுத்ததுனால இந்த அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் லெஸ். ஸோ அவைலபிலிட்டி வில் பி லெஸ். அப்போ திஸ் வில் பி லெஸ் பேசிக் கம்பேர்ட் டு த அல்கைல் அமீன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் அரைல் அமீன்ஸ் ஆர் லெஸ் பேசிக் தென் அல்கைல் அமீன்ஸ் பிகாஸ் nitrogen lone pair electrons are delocalized in the benzene ring, that is resonance with the aromatic pi electron system. Our answer is A. Next, the correct increasing order of basic strength of the following compounds. இப்போ நமக்கு மூணு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிலின் இங்க பாருங்க, இதுல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்கேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்கேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க CH3 என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இல்ல
CXL பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் த எலக்ட்ரான்ஸ் இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப என்ன பண்ணுவோம், இங்க எலக்ட்ரான் கொடுக்கும் போது ரெசனன்ஸ் நடந்து என்ன ஆகும், இங்க வந்து அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வில் பி மோர். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து மோர், அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் மோர் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இது வந்து வேற எது கூட ரியாக்ட் பண்ணும் போது இந்த எலக்ட்ரானை ஈஸியா கொடுத்துரும். ஆனா இது எடுத்துக்கலாம் என்வோட் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இது எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறதுனால என்ன பண்ணும், இங்க இருக்க எலக்ட்ரானும் வந்து இது வந்து புல் பண்ணும். புல் பண்ணும் போது இங்க த அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் லெஸ், ஏன்னா இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இது வந்து புல் பண்ணுது. அப்போ இது அவைலபிலிட்டி ஆஃப் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இது லெஸ்ஸா இருக்கும் போது இது வந்து என்னது லெஸ் பேசிக். இப்போ மோர் பேசிக் எதுவா இருக்கும், த்ரீ வில் பி மோர் பேசிக், அதுக்கப்புறம் லெஸ் பேசிக் எதுவா இருக்கும், டூ வில் பி லெஸ் பேசிக், இன்டர்மீடியட்ல இருக்கிறது வந்து ஒன். ஏன்னா இங்க எலக்ட்ரான் புல்லிங் இஃபெக்ட், எலக்ட்ரான் வித்ராயிங் இஃபெக்ட் இருக்கு, எலக்ட்ரானை புல் பண்ணும், அப்போ இங்க அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து லெஸ்ஸா இருக்கும், அப்போ இது வந்து என்னது லெஸ் பேசிக். This is less basic and this will be more basic. நம்ம என்ன பண்றோம், increasing orderல arrange பண்ணும் போது so 3 will be, this will be more basic and then 2 and then 1. The answer is C. Next, which one of the following reaction is appropriate for converting acetamide to methanamide? Acetamide என்னது CH3CO அமைடு, அமைடு குரூப் CONH2. அப்போ இங்க வந்து எத்தனை கார்பன் இருக்கு, 2 கார்பன் இருக்கு. மெத்தனமைன் அப்படின்றது என்னது CH3NH2. ஸோ இது வந்து 1 கார்பன் இருக்கு. இது ஸ்டெப் டவுன் ரியாக்ஷன். ஸ்டெப் டவுன் ரியாக்ஷன்னா என்னது, ஒரு கார்பனை வந்து நம்ம லெஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அன் ஹாஃப்மன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன், ஆர் வி கால் இட் அஸ் ஹாஃப்மன் ஹைப்போப்ரோமைடு. ஹைப்போப்ரோமைடுனாலும் ஒன்றுதான், ஹாஃப்மன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன்னாலும் ஒன்றுதான். அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷன் என்னது CH3CONH2 வித் BR2 அண்ட் NaOH ஆன் ஹீட்டிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3NH2 பிளஸ் NaBr பிளஸ் Na2CO3 பிளஸ் 3H2O. So, you get 2 NaBr. I think it is balanced. So, இது வந்து நம்ம என்ன சொல்றோம், Hoffman degradation or Hoffman hypobromide reaction. Hypo. Less oxidation state ல இருக்கிறது. Which one of the following will form, will be most stable diazonium salt? So, இதுல வந்து எது most stable diazonium salt அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து alkyne. அப்போ இங்க இருக்கிறது வந்து ரெசனன்ஸ் நடக்காது, தேர் வில் பி நோ ரெசனன்ஸ். இங்க வந்து அரைல், அரைல பாத்தீங்கன்னா சோ C6H5N2 பிளஸ் அண்ட் Cl ஆர் X மைனஸ். சோ திஸ் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த பென்சீன் ரிங். அப்போ என்ன நடக்கும், ரெசனன்ஸ் நடக்குமா? அப்புறம் இது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆல்கைல் குரூப், தென் இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, C6H5 இஸ் நாட் டைரக்ட்லி அட்டாச்சு, இங்க வந்து CH2N2X-. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா அரீன், அரீன்றது என்னது, திஸ் ஒன் அரீன் டயசோனியம் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் பிகாஸ், ஏன் மோஸ்ட் ஸ்டேபிள், பிகாஸ் the dispersion of positive charge on the benzene ring due to the positive charge disperse in the benzene ring due to resonance. So namak inda positive charge or charge difference irundale vande enna nadakum, resonance nadakum. Appo inda resonance nadakkum bodhu eppadi irukum, eppime ellame vande stable a irukum. Appo stable a irundaduna so our question is, which forms the most stable diazonium salt which is directly attached to the phenyl ring, which is directly attached to the ring, will form a most stable compound because of resonance. So daily namba or 10 to 15 questions potuttirukom ovvoru chapter la irundho indha follow panninga na ungalku or 60 days la you can crack 600 questions. Okay, thank you for watching and continue watching. Please subscribe pannadavanga subscribe pannidunga.